ஸ்கை தமிழ் தனித்துவமே நமது அடையாளம். அனுஸ்தரனை வழங்குவது அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். மீண்டும் ஒரு துணிந்தர நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் வந்து சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஒவ்வொரு முறையும் உங்களை வந்து சந்திக்கும் பொழுது வித்தியாசமான அதிதிகளோடு, ஒவ்வொரு துறைகளிலிருந்தும் ஒவ்வொரு வகையான ஆளுமைகளோடும் நாங்கள் உங்களை வந்து சந்திக்கின்றோம். உண்மையிலேயே துணிந்தர நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு இவ்வளவு காலமும் வெற்றிகரமாக நல் அபிமானம் என்ற நிகழ்ச்சியாக நிறைய பேர்களுடைய மகிழ்ச்சி உட்படுத்தப்பட்ட நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து நாம் நேரடியாக நிகழ்ச்சிகளை நாங்கள் வழங்கும் பொழுது எங்களுக்கு எங்களுடைய நேயர்கள் அளிக்கின்ற அந்த கருத்துக்கள், கமெண்ட்ஸ் உண்மையிலேயே எங்களை இன்னும் இன்னும் உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. அத்தோடு நிறைய பேர்கள் எங்களுக்கு இன்பாக்ஸ் வாயிலாக அனுப்புகின்ற குறுந்தகவல்களாக இருக்கட்டும், அனைத்தும் எங்களுக்கு உண்மையிலேயே உறுதுணையாகவும் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளை எங்களுக்கு செய்வதற்கு ஊன்றுகோலாகவும் முயற்சிப்பதற்கும் ஒத்தாசையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு துறைகளிலிருந்தும் உங்களுக்கு நாங்கள் வித்தியாசமான அதிதிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் அதே வேளை, இன்று நாங்கள் எங்களுடைய துணிந்தர நிகழ்ச்சியில் உங்களுக்காக எங்களுடைய நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் அதிதி சமூக சேவைகள் என்று பார்க்கும் பொழுது நிறைய பேர்கள் சமூக சேவைகள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நிறைய இடங்களில் நாடளாவிய ரீதியில் இலங்கையில் எத்தனையோ இயக்கங்களாம் அமைப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் பெண்கள் என்று பார்க்கும் பொழுது பெண்கள் தலைமைத்துவம் தாங்கி பெண்கள் அமைப்பாக பெண்கள் குழுக்களாக இணைந்து பெண்கள் ஒரு குடும்பமாக இணைந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அதை நல்ல முறையில் நடத்தி கொண்டு போவது என்பது உண்மையிலேயே எந்த வகையில் சாத்தியம் என்பது உண்மையிலேயே கேள்விக்குறியான ஒரு விடயம்தான். தொடர்ந்தும் வெற்றிகரமாக ஒரு அமைப்பை இயக்குவது பெண்களாகிய பெண் ஆளுமைகளை சார்ந்த
அந்த பெண் ஆளுமைகளுக்கு உண்மையிலேயே நாங்கள் மனதார நிச்சயமாக நன்றி கூறத்தான் கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்திருக்கும் அதிதி YWMA அமைப்பின் தலைவியாக இருக்கும் சகோதரி பர்சானா. மன்னிக்க வேண்டும், YWMA அமைப்பின் தலைவியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரி மேம் ஃபவாசா தாஹு அவர்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் எங்களுடைய அதிதியாக இன்று அழைத்திருக்கின்றோம். மேம், அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்துக் கொள்கின்றோம். வலைக்கும் சலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹோ. மன்னிக்க வேண்டும், ஆரம்பத்திலேயே உங்களுடைய பேரில் சிறியதோர் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டேன், மன்னித்துக் கொள்ள வேண்டும் மேம். துணிந்தழு நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை அழைத்துக் கொள்கின்றோம் மேம். துணிந்தழு பெண் ஆளுமைகளை கொண்டு நாங்கள் ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய நேயர்களுக்காக வளைந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் துணிந்தழு. நிறைய பேருக்களுடைய நல்ல அபிமானம் என்ற நிகழ்ச்சியாக அமைந்து கொண்டிருக்கின்றது மேம். அந்த அடிப்படையில் இன்று எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்திருப்பதை ஏற்று நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அத்தோடு உங்களுடைய எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் வந்தமைக்கும் நாங்கள் எங்களுடைய குழு சார்பாக நிச்சயமாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். மேம், கூறுங்கள், YWMA அமைப்பின் தலைவியாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு பெண் ஆளுமையாக நிறைய சமூக சேவைகளுக்கு சொந்தக்காரியாக, ஒரு பெண் ஆளுமையாக என்று நாங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு துறைகளிலும் பெண் ஆளுமைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஒரு அமைப்பின் நிர்வாகிக்கக்கூடிய ஒரு தலைவியாக நீங்கள் இன்று அனைவர் முன்னிலையிலும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். YWMA அந்த அமைப்பின் ஷார்ட் ஃபார்ம் அல்லவா மேம்? அதன் லாங் டேர்மை நாங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் உங்களிடம் இருந்து. எஸ் YWMA யங் விமென்ஸ் முஸ்லிம் அசோசியேஷன். இது வந்து பெண்களுக்காக அமைச்ச ஒரு அமைப்புண்டு. இதுல நிறைய பெண்கள் எங்களோட சேர்ந்து மிச்ச சேவைகள் செய்யறாங்க. அதே போல இந்த லேடிஸ் எங்களோட முஸ்லிம் விமென் தான் நிறைய இன்வால்வ் ஆகி இருக்கிறாங்க இந்த அமைப்புல. அதே போல எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நன் முஸ்லிம்ஸ் கூட அவங்களும் எங்களோட சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க எங்களோட ஆர்கனைசேஷன்ல. ஆர்கனைசேஷனை பத்தி சொல்லுவாருன்னா, இது நன் பொலிட்டிக்கல், நன் கவர்மெண்டல், 100% சேரிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன். இது 1986ல உருவாகிறது. இப்ப 32 இயர்ஸ் ஆ இந்த ஆர்கனைசேஷன் நடந்து கொண்டு போகுது. அதான் ஹிஸ்டரி. ஓகே மேம், 32 வருடங்கள் என்பது நீண்ட ஒரு காலம் அல்லவா மேம்? 32 வருடங்களாக பெண் ஆளுமைகளை கொண்டு மட்டுமா இந்த நிர்வாகம் அமைந்து கொண்டிருக்கின்றது மேம்? பெண் அமைப்பு மட்டுமா இதில் இருக்கின்றது, இல்லை ஆண் பெண்கள் ஆளுமைகள் மட்டும்தான் இது? இல்ல, இது பெண்கள் மட்டும், எங்களோட லேடிஸ் கொண்டு போற ஆர்கனைசேஷன் தான் இது. நாங்க தனியே தான் செய்யறோம், லேடிஸ் மட்டும். உண்மையிலேயே அது ஒரு கேட்கும் பொழுது எங்களுக்கு நாங்கள் பெண் ஆளுமைகள், பெண்கள் நிர்வாகிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இவ்வளவு காலம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது உண்மையிலேயே தைரியமாக உங்களை பார்க்கின்றோம் மேம். ஒரு பெண் என்பவள் உண்மையிலேயே மிகவும் ஆளுமை கொண்ட ஒரு பெண்ணாக இருக்கின்றாள். ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதிலிருந்து வளர்ப்பதிலிருந்து உலகத்திற்கு நல் பிரஜைகளை உருவாக்குவதற்கு தொடக்கம் உண்மையிலேயே அந்த பெண்ணுக்குரிய அந்த தைரியம் என்பது உண்மையிலேயே பேசி முடிக்க முடியாத ஒரு விடயம் அல்லவா மேம்? அந்த அடிப்படையில் பெண்கள் என்று நாங்கள் இன்று பார்க்கும் நிறைய பேர்கள் கூறுவார்கள், பெண்களா பெண்களா என்று அந்த ஒரு என்ன மட்டம் தட்டி பேசக்கூடிய அளவிற்கு கூட சிலர் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் உங்களுடைய இந்த நிர்வாகம் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, உங்களை போன்றவர்களுடைய சேவைகளை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நாங்கள் மேசிருக்கின்றோம் மேம். நாங்களும் இப்ப அப்படித்தான் எல்லா லேடிஸ் தான் இருக்கிறோம். நாங்க சேர்ந்து ஒரு ஒரு சர்வீஸ் எல்லா பக்கத்துக்கும் எங்கள்கிட்ட நிறைய ஆட்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சேவைகள் தேவைன்னு சொல்லி. அப்படி சொன்னா நாங்க அதை ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு அந்த சேவை நித்தியமா தேவையாண்டு பார்த்து அவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் எங்களோட ஆர்கனைசேஷனால. 32 வருடங்களாக ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கும் இந்த சேவையில் நீங்கள் இணைந்து எவ்வளவு காலம் என்று நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும்? உங்களுடைய சேவை எவ்வளவு காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது?
நான் இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஜாயின் ஆகி ஒரு 10 to 12 இயர்ஸ் மாதிரி ஆகுது. அந்த காலத்துக்கு தான் நான் இதுக்கு சேவை செஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்பயும் அந்த சேவையை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். 10 தொடக்கம் 12 வருடங்கள் உங்களுடைய சேவை காலம் அல்லவா மேம்? உங்களுடைய சேவைகள் என்று பார்க்கும் பொழுது நாங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் வாயிலாக இருக்கட்டும், நாங்கள் கேள்விப்பட்டது, நாங்கள் இருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது நிறைய சேவைகளை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். சமூக சேவைகள் என்று பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எந்த வகையான சேவைகள் அதில் உள்ளடங்குகின்றன? நிறைய சேவைகள் இருக்கின்றது மேம், அதில் நீங்கள் உங்களுடைய வாயால் கூறும்பொழுதே கேட்பவர்களுக்கு அது ஒரு முக்கிய ஒரு பொருளாக இருக்கும். எந்த வகையான சேவைகளை உங்களுடைய இயக்கம் செய்து கொண்டிருக்கின்றது? அதை பற்றி ஒரு விரிவான ஒரு இது வந்து தெளிவு எங்களுக்கு வேண்டும். எஸ் இது வந்து லேடிஸ் ஆர்கனைசேஷன் சொல்லி எங்களோட மெயின்லி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம் விமென் அண்ட் சில்ட்ரன். அப்போ விமென் அண்ட் சில்ட்ரன் ஃபோக்கஸ் பண்ணினா விமென் பக்கத்தில் பண்ணா நிறைய விதவைகள் இருக்கிறாங்க, விடோஸ். அப்போ அவங்களுக்கு கணவர் இல்லாம அவங்களுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்க போல அவங்களுக்கு நாங்கள் விடோஸ் எம்பவர்மெண்ட்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சு கொண்டு போறோம். அப்போ அவங்களுக்கு வீட்டில இருந்து கொண்டு சில நேரத்துக்கு குழந்தைகள் இருந்தா அவங்களுக்கு வெளியே போயிட்டு ஒர்க் பண்ண முடியாது. அப்ப அந்த ஆட்களுக்கு நாங்கள் வீட்டில இருந்து வெளியே போகாம வீட்டில இருந்து செய்யற தொழில்கள் அவங்களுக்கு நாங்கள் சொல்லி அவங்களுக்கு ஏழுமானதுகளுக்கு நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். இப்ப இந்த சோயிங் மை செய்ய தெரியுமா, அவங்களுக்கு சோயிங் மெஷின்ஸ் கொடுப்போம். அதே போல சிலவங்க வந்து ஹோம் பேக்கரி இந்த போல்ட்ரி ஃபார்மிங் அந்த மாதிரி நிறைய செய்வாங்க எங்களோட லேடிஸ். அப்ப அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோம். அவங்களோட பொறுத்த வழியில அவங்களுக்கு ஏழுமானி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு நாங்க ஃபைனான்சியல் சப்போர்ட் அதே போல மெட்டீரியல் அதெல்லாம் கொடுத்து அவங்கள நாங்க இந்த எம்பவர் பண்றேன். அதே போல அவங்களுக்கு வந்து மிச்சம் இந்த கேர்ள்ஸுக்கு படிக்கிறதுக்கு இந்த ஃபைனான்சியல் சப்போர்ட் இல்லாத கேர்ள்ஸுக்கு நாங்க ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி எங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் தந்திருக்கிறாங்க மலேசியன் ஃபார்மர் எம்பாசிடர் மிஸ் நதீரா ஹுசேன். அப்ப அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் எங்களுக்கு தொடர்ந்து லாஸ்ட் 3, 4, more than 5, 6 இயர்ஸ் அந்த ஸ்காலர்ஷிப் பெற்றுக்கொண்டு இருக்கிறது. அது வந்து ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 இயர்ஸ் நாங்கள் கவர் பண்றோம் அவங்களோட ஸ்காலர்ஷிப். அதே போல விடோஸுக்கு சில்ட்ரன் கேர்ள்ஸுக்கு அந்த மாதிரி கேர்ள்ஸ் எடுக்கேஷனுக்கு தம்பி நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அதே போல அவங்களுக்கு இந்த ஜாப்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டாக கேட்குற மாதிரி அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவோம். இந்த அந்த வகையில லேடிஸ் விமென்ஸ் ஒரு பக்கத்துக்கு வச்சா அதே போல ஒரு வில்லேஜ் எடுத்தா ஒரு வில்லேஜ்ல பல மாதிரி ஆட்கள் எங்ககிட்ட சப்போர்ட் கேட்பாங்க. நாங்கள் வீல் சேர்ஸ் அந்த மாதிரி சப்போர்ட் அந்த வாட்டர் இந்த எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணினா நாங்கள் கட்டாயம் அவங்களுக்கு கொடுப்போம். இதுதான் எங்களோட ஆர்கனைசேஷன்ல மெயின்லி நடக்கிற மேட்டர்ஸ். அதே போல வில்லேஜ் உள்ள மஸ்கோல ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க நிறைய. நாங்கள் முஸ்லீம் ஆர்கனைசேஷன் சொல்லி முஸ்லீம் தான் மிச்சம் எங்களோட இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. அப்போ நிறைய மஸ்கோல்ஸ் பெயிண்டிங் ரெனோவேஷன் அதே போல அவங்களோட மஸ்கோலுக்கு தேவையான வாட்டர் சப்ளை அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நாங்கள் செஞ்சு கொண்டு போறோம் இப்பத்துக்கு. ஓகே மேம், சேவைகள் என்று பார்க்கும் பொழுது உண்மையிலே அனைவரும் நிறைய இயக்கங்கள் இருக்கின்றது அல்லவா மேம்? தற்பொழுது பார்க்கும் பொழுது நாடளாவிய ரீதியில் நிறைய சோசியல் சர்வீஸ் அசோசியேஷன்ஸ் இருக்கின்ற சமூக சேவை இயக்கங்கள் இருந்தாலும் உங்களுடைய அந்த இயக்கம் இன்று ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணம் என்று பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நீங்கள் நிறைய விடயங்களை சொல்வதை விட செயலில் காட்டியிருக்கின்றீர்கள் இல்லையா மேம்? நிறைய இயக்கங்கள் இருக்கின்றன, அவைகள் அவர்கள் கூறுவார்கள் நாங்கள் இவ்வாறு செய்வோம் இவ்வாறு செய்வோம் என்றெல்லாம் உண்மையிலேயே செய்கின்றார்கள். ஆனாலும் அதில் நின்று பார்க்கும் பொழுது சற்று வித்தியாசமான ஒரு முறையில் உங்களுடைய இயக்கம் அமைந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே நீங்கள் கையாளக்கூடிய உத்திகள் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய அமைப்பிலிருந்து நீங்கள் எவ்வாறு திட்டமிட்டு ஒரு ஒரு ப்ரொஜெக்டை நீங்கள் செய்வதாக இருந்தால் திட்டமிடுவதிலிருந்து அதை முடிக்கும் வரையில் உள்ள அந்த வேலைகளாக இருக்கட்டும் அனைத்து நீங்கள் கையாளுவதற்கு கையாளக்கூடிய யுக்திகள் என்று பார்க்கும் பொழுது கூறுங்கள் மேம், எவ்வாறு செய்கின்றீர்கள் திட்டமிட்டு? உங்களுக்கு கீழ் நிறைய அங்கத்தவர்கள் இருக்கின்றார்களா, மெம்பர்ஸ் என்று பார்க்கும் பொழுது இருக்கின்றார்களா? எவ்வாறு அவர்கள் நாடளாவிய ரீதியில் ஒவ்வொரு பக்கங்களிலும் இருக்கின்றார்களா இல்லை ஒரு அமைப்பு என்று எவ்வாறு மேம் அதை நீங்கள் கொஞ்சம் விரிவாக கூறினால் எங்களுக்கு இளைஞர்களுக்கும் நேயர்கள் பார்க்கக்கூடியவர்களுக்கு மேம்?
எஸ் எங்களோட YWMA எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் திமுட்டகுடியில் அமைந்திருக்குது. ஆனால் நாங்கள் திமுட்டகுடியில் இருந்ததுக்கு நாங்கள் வெளியே ஸ்ரீலங்காவில் எல்லா பகுதியிலையும் மாதிரி நாங்கள் சேவை செஞ்சு கொண்டு போகிறோம். எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. எல்லா பக்கத்துலேயும் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எங்களோட சேர்ந்து செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, கோஆர்டினேட்டர்ஸ். நாங்கள் எங்களுக்கு தேவையான ரிக்வெஸ்ட் அவங்கக்கிட்ட பண்ணினா கட்டாயம் அவங்க எங்களுக்கு எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் அவங்களுக்கு சொல்லணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் செய்யணும்னு சொன்னா அவங்க அந்த மாதிரி எங்களுக்கு செஞ்சு தருவாங்க. அப்ப அதே டைம்ல எங்களோட ரிக்குவயர்மெண்ட்டும் நடக்குது, அவங்களோட பகுதியிலும் ஒரு சர்வீஸ் நடக்குது. இது ரெண்டும் ஒன்னா செய்யற சொட்டியும் அவங்களுக்கும் எங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு நன்மையான காரியம் நடக்கிற சொட்டியும் அது குயிக்காவும் நல்லபடியாவும் நடக்குது. அதுதான் எங்களோட சக்சஸ். நாங்க எல்லாரும் எங்களோட கோஆர்டினேட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப நிறைய பக்கத்துல நாங்க 3வது பக்கத்துல கூட ஆட்கள் எங்களுக்கு சொல்லுவாங்க, நாங்க ரெடி உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, உங்களுக்கு ஏதாவது தேவையில் இருந்தா எங்களை கண்டாக்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு பிசிக்கலி உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவோம்ட்டு நிறைய பக்கத்துல எங்களுக்கு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு உருவாக்கி கொண்டு தான் நாங்க எங்களோட ஆர்கனைசேஷனை நடத்துறோம் அவுட் ஸ்டேஷன்ல. வாலண்டியர்ஸ் ஆக ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இல்லையா மேம்? எஸ் நிறைய வாலண்டியர்ஸ் எங்களோட கோஆர்டினேட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப முந்திக்கு விட நிறைய ஆட்கள் கூடி இருக்கிறாங்க. எனி டைம் எங்களுக்கு என்ன தேவை ஒரு பகுதியில் நாங்க ஒரு கால் கொடுத்தா அவங்க அதை செஞ்சிருவாங்க கட்டாயமா. இப்பொழுது உங்களுடைய அமைப்பிற்கு நீங்கள் அங்கத்தவர்கள் எடுக்கும் பொழுது அவர்களுடைய தகுதிகள் என்று ஏதாவது பார்த்து எடுக்கின்ற தெரிவு செய்யும் பொழுது உண்மையிலேயே ஒரு அமைப்பாக இருந்தால் அதற்கு அங்கத்தவர்கள் என்று இருக்கும். அதற்கு தெரிவு செய்யப்படக்கூடிய அந்த அங்கத்தவர்கள் எந்த வகையில் இருக்க வேண்டும்? அவர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்றனர் உங்களுடைய அமைப்பு? ஆக்சுவலி எங்களோட YWMA-ல நாங்கள் ஒரு ஃபேமிலி உண்டு மாதிரி தான் நடக்கிறேன். அங்கே இன்னைக்கு நாங்கள் பிரசிடென்டா இருந்தாலும் செக்ரட்டரியா இருந்தாலும் எந்த போஸ்ட்ல இருந்தாலும் நாங்கள் அந்த போஸ்ட்டை பத்தி கன்சிடர் பண்றோம்ல, நாங்கள் எல்லாமே ஒரு ஃபேமிலி. அது சொட்டி அங்கே ஒரு டிஃபரன்ஸ் நாங்கள் காட்ட மாட்டோம், ஒரே மாதிரி தான் எல்லாரும் ஒர்க் பண்ணோம். எங்களோட கன்சர்ன் இருக்குது எங்களோட ஒர்க் ஃபோர்ஸ்ல. ஸோ அது சொட்டி அந்த பிரசிடென்ட்க்கு ஒரு பிளேஸ், செக்ரட்டரிக்கு ஒரு பிளேஸ் அப்படி நாங்கள் ஒரு வித்தியாசமோ ஒரு டிஃபரன்ஷியேட்டோ காட்டில. நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் செய்யறோம், ஒன்றுக்கு இருப்போம், ஒன்றுக்கு சாப்பிடுவோம், பயணம் போறேன்னா நாங்கள் எல்லாரும் போவோம். ஐ சொட்டி அந்த அப்படி ஒரு மற்ற ஆர்கனைசேஷன்ல இருக்கிற டிஃபரன்ஸ் எங்களோட இதுல காண கிடைக்கும் மச்சி. இது ஒரு ஒரு ஃபேமிலி. அது சொல்லி எங்களை என்ன செஞ்சாலும் எங்களோட ஃபேமிலியோட தான் நாங்க செய்யறோம். அதுதான் எங்களோட சக்சஸ். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நான் கேட்கும் பொழுது மேம், உங்களுடைய அசோசியேஷன்ஸ், உங்களுடைய அமைப்பிற்கு நீங்கள் புதிதாக அங்கத்தவர்கள் சேர்த்துக் கொள்கின்றீர்களா இல்லை இருப்பவர்களை மட்டும் தான் வைத்து உங்களுடைய அந்த அமைப்பு நடந்து கொண்டிருக்கின்றதா நீண்ட காலமாக? இவ்வாறு புதிதாக நீங்கள் ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய அமைப்பிற்கு புதிய அங்கத்தவர்கள் சேர்த்துக் கொள்கின்றீர்களா? எவ்வாறு அது அமைகின்றது? ஓ எங்கிட்ட வந்து நாங்க எங்களோட அசோசியேஷனுக்கு மெம்பர் சேர்க்க போகல. எங்களோட ஏஜிஎம் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கோட வெப்பம் நாங்க வருது வரோம் ஆனுவலி. அதுல வந்து மெம்பர்ஸ் வந்து எங்களோட சேருவாங்க. எங்களோட இருக்கிற மெம்பர்ஸே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ரிலேஷன்ஸ் அப்படி சேருவாங்க. அதே போல இப்ப வந்து எங்களோட ஆர்கனைசேஷன் எல்லா இடத்துக்கும் தெரிய போகல. வெளிப்பக்கத்துல இருந்து எங்களுக்கு கால் பண்ணி நாங்களும் மெம்பர் ஆகணும், உங்களுக்கு உங்களோட சேர்ந்து சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி அப்படி நிறைய ஆட்களும் எங்களோட சேர்ந்து இருக்கிறாங்க. கண்டிப்பாக மேம், நிறைய பேருக்கு வாலண்டியர்ஸாக அவர்கள் இணைந்து கொள்வதற்கு எஸ் ஆர்வம் ஊட்டும் வாலண்டியர்ஸ் நிறைய இருக்கிறாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, எங்களோட ஒர்க் செய்யறதுக்கு, எங்களோட ஒர்க்குக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஆட்கள் எங்களுக்கு தேவையான. இப்ப ஒரு ப்ரோக்ராம் செய்யறேன்னா இப்போ யூத் கேம்ப் ஒன்று நாங்கள் செய்யறோம், அந்த யூத் கேம்ப் ஆர்கனைஸ் பண்றதுக்கு யூத் கலெக்ட் பண்ணி அந்த அந்த மாதிரி ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் எங்களுக்கு கோஆர்டினேட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லா பக்கத்துலயும் இருக்கிறாங்க வாலண்டியர்ஸ். தற்பொழுது உங்களை யாராவது தொடர்பு கொள்ள வேண்டுமாக இருந்தால் கூட உங்களுடைய நீங்களுடைய அந்த கண்டக்ட் டீடைல்ஸை நாங்கள் கொடுத்தால் அவர்கள் நாடளாவிய ரீதியில் எங்கிருந்தாலும் உங்களை தொடர்பு கொள்ள முடியும் அல்லவா மேம் உதவிகளுக்காக? எஸ் எஸ் நிறைய ஆட்கள் எங்களை ஃபேஸ்புக்ல கண்டாக்ட் பண்ணுவாங்க. அதே போல எங்களுக்கு லெட்டர்ஸ் எங்களோட ஆர்கனைசேஷனுக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு கண்டாக்ட் பண்ணி கொள்ள இயலும். கண்டிப்பாக கண்டிப்பாக. நேர்களே, YWMA இயக்கத்தின் தலைவர் சகோதரி ஃபவாசா தாஹா அவர்கள் எங்களோட இணைந்திருக்கின்றார்கள் துணிந்திர நிகழ்ச்சியின் ஊடாக. உங்களுடைய உங்களுக்கு 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 நிறைய பேர்களுக்கு நிறைய கூற முடியாத காரணங்கள், கூற முடியாத பிரச்சனைகள், கூற முடியாத தேவைகள் இருந்து கொண்டிருக்கும். உண்மையிலேயே நீங்களும் உங்களுடைய அந்த தேவைகளை மறைமுகமாக நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுடைய
சகோதரி ஃபவாசத்தாக அவர்களுடன் நீங்கள் கதைத்துக் கொள்ளலாம். உண்மையிலேயே அது உங்களுக்கு நிறைய ஒரு உதவியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நிச்சயமாக இல்லையா மேம்? நிறைய பேர்கள் இருக்கின்றார்கள் மேம், அவர்கள் யாரிடம் உதவி கேட்பது, நாங்கள் கேட்கும் பொழுது பகிரங்கமாக அது ஆகிவிடுமோ என்ற அந்த பயம் கூட உண்மை நிறைய பெண்களுக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் ஒரு பெண் என்பவள் இன்னொரு பெண்ணுடைய கஷ்டத்தை துன்பத்தை நிச்சயமாக நல்ல முறையில் சரியாக அனுசரித்து போகக்கூடிய ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் உங்களுடைய இயக்கத்தை நிச்சயமாக அவர்கள் தொடர்பு கொள்ள முடியும் இல்லையா மேம்? எஸ் எங்களை அவங்களே கட்டாயம் எங்களுக்கு ஒரு கடிதம் போட்டு சரி, இல்லாட்டி எங்களுக்கு ஒரு மெசேஜ்ல சரி, ஒரு டெலிஃபோன் கால்ல சரி, அவங்க பேசி அவங்களோட ப்ராப்ளம்ஸ் அதுவல் எங்களுக்கு கதிச்சு சொன்னா கட்டாயமா நாங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற முறையில நாங்க இருக்கிறோம். ஸோ இன்ஷால்லா அது மாதிரி நிறைய ஆட்கள் எங்ககிட்ட ஹெல்ப் எடுத்து இருக்கிறாங்க. நாங்களும் நிறைய ஆட்களுக்கு இன்னும் ஃபியூச்சர்லயும் ஹெல்ப் பண்ண ரெடியாகி தான் இருக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய அந்த எண்ணங்களுக்கு இறைவன் கூலியை தருவானாக. அத்தோடு உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் சிறந்த முறையில் நடைபெற வேண்டும் என்றும் நாங்கள் இந்நிகழ்ச்சியினூடாக கேட்டுக்கொள்கின்றோம் மேம். Thank you. மேம், அத்தோடு பார்க்கும் பொழுது மேம் கூறுங்கள், நீங்கள் 10-12 வருடங்களாக தலைவராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கீழ் நீங்கள் கூறியது போல ஒரு குடும்பமாக நீங்கள் அனுசரித்து நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது எவ்வளவு ஒத்துமையாக இருந்தாலும் சில இடங்களில் குழப்பங்கள், சச்சரவுகள் என்று வரக்கூடிய இடங்களும் இருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே பார்க்கும் பொழுது மேம் ஒரு உங்களுடைய இயக்கத்தின் வெற்றியை நீங்கள் கூறியது உண்மையிலேயே அந்த ஒரு குடும்பமாக நீங்கள் நடந்து போகக்கூடிய அந்த ஒரு அமைப்பு திட்டம் தான் உங்களுடைய அந்த வெற்றியின் காரணம் என்று. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மேம் நீங்கள் நாடளாவிய ஒவ்வொரு இடங்களுக்கும் நீங்கள் பயணிப்பவர்களாக இருந்திருப்பீர்கள். ஒவ்வொரு பிரச்சனைகளை பார்க்கும் பொழுதும் நீங்கள் அங்கே போய் உங்களுடைய அமைப்போடு சென்று பார்க்கின்றீர்களா, உங்களுடைய அந்த குழுவோடு சென்று பார்க்கின்றீர்களா, உங்களுடைய இல்லை நீங்கள் 2-3 பேர்களை அனுப்பி எவ்வாறு அது நடைபெறுகின்றது நாங்க இப்ப ஏதா எஸ் இப்ப எங்களோட ஆர்கனைசேஷன்ல நான் சொல்ற மாதிரி எல்லாரும் ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க. ஐ சொட்டி எங்களுக்கு அப்படி ப்ராப்ளம்ஸ் அந்த மற்ற லேடிஸ் மாதிரி நாங்க மிச்சம் காசிப் அப்படி ஒன்றும் இல்லை. நாங்க எங்களோட சப்ஜெக்ட் மட்டும்தான் மிச்ச நேரத்துக்கு கதைப்போம். ஐ சொட்டி இந்த அனாவசியமான ஒன்று நாங்க கதைக்க மாட்டோம். எங்களோட ஃபோக்கஸ் வந்து மெயின்லி சோசியல் சர்வீஸ் செய்யற சொட்டி எங்களுக்கு வேற ஒன்றும் எங்களோட அந்த இருக்கிற ஆட்களும் எங்களோட அந்த சோசியல் ஒர்க்ல மைண்டை என்கேஜ் பண்றதே தவிர வேறொரு விதத்திலயும் ஒரு மைண்டை என்கேஜ் பண்ண மாட்டாங்க. மிச்சம் லேடிஸ் தனியாக போகலத்தான் இன்னொருத்தரை பத்தியோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பத்தியோ எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்க எல்லாம் ஒரு சப்ஜெக்ட்ல இன்வால்வ் ஆகி நாங்க அதுல என்கேஜ் ஆக போகல. எங்களோட அந்த மைண்ட் வேற பக்கத்துக்கு போக மாட்டுச்சு. அந்த தேவையானது இம்பார்ட்டன்ட் ஆகுது அந்த மாதிரி சப்ஜெக்ட்ல தான் நாங்க இன்வால்வ் ஆகும். அப்ப அப்படி இருக்க போகல இந்த எங்களை இருக்கிற எங்களோட மெம்பர்ஸ் கூட அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கு தான் அவங்க பழகிக்கிறாங்க, தவிர வேறொன்றும் அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஐ சொட்டி எங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸோ அந்த காசிப்ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் சோஃபா அப்படி இல்லை, அப்படி வந்ததும் இல்லை. ஐ டோன்ட் திங்க் அந்த மாதிரி என்வாயன்மெண்ட் இல்லை. நல்ல ஃப்ரெண்ட்லியா நல்ல இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ண கூடிய ஒரு தாட்ஸ் இருக்கிற ஒரு ஃபேமிலியோட தான் நாங்கள் இருக்கிற சொட்டி அந்த ப்ராப்ளம் இல்லை. அதை சொட்டி ஹாப்பியா நாங்கள் மூவ் ஆகி கொண்டு இருக்கிறோம். அதே போல யாராவது பிரச்சனை அப்படி என்று சொன்னா மிச்சம் பேருங்களுக்கு கடிதத்துல அவங்க எழுதி அனுப்புவாங்க. அவங்களோட அந்த என்ன மாதிரி ப்ராப்ளம் அவங்க பேசி சொல்லுவாங்க, அதுக்கு ப்ரூஃப் காட்டுவாங்க. அதே போல எங்களுக்கு ஏதாவது டவுட் ஆனா கதைக்கு போகல மிச்சம் சின்சியரா கலைக்கிற ஆட்கள் தான் இருப்பாங்க ஒரு ஃபேவர் கேட்டு. இனி மிச்சம் தேடி போற அளவுக்கு தேவைப்படாது. ஆக்சுவலி பீப்புள் ரியலி சப்போர்ட் ஹெல்ப் கேட்கிற ஆட்கள் தான் எங்களோட கண்டாக்ட் பண்ணுவாங்க. நாங்க என்ன சரி டவுட் இருந்தா நாங்க யார சரி போட்டு அதை பார்த்தாலும் அது சரியா தான் இருக்கும். ஐ சொட்டி யாரும் எங்களைய சீட் பண்ற அளவுக்கு இல்லை. எல்லாம் இந்த சோஃபா எல்லாரும் ஆனஸ்டா தான் எங்கள்கிட்ட கேட்பாங்க, சொல்லுவாங்க. வெளியே சொல்ல இல்லாத பிரச்சனை எங்களுக்கு சொல்லுவாங்க. இனி நாங்களும் அதை எல்லாம் மிச்சம் தூரத்துக்கு சீக்கிரட்டா வச்சுதான் நிறைய விஷயங்கள் நாங்க செஞ்சு கொண்டு போறோம். கண்டிப்பாக உண்மையிலேயே ஒரு சிறந்த விடயம் அல்லவன். பகிரங்கமாக எந்த ஒரு விடயமும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் செய்யும் பொழுது நிறைய பெண்கள் கூச்சப்படுவார்கள், பயப்படுவார்கள் இல்லையா மேம்? எங்களுடைய விடயங்கள் நிறைய பெண்களுக்கு அந்த பயம் இருக்கும் இல்லையா மேம்? அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு மகத்தான ஒரு சேவையை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே அருமையாக இருக்கின்றது கேட்பதற்கும்.
நிறைய சேவைகள் இன்னும் நீங்கள் செய்ய வேண்டும். அதோடு விதவை பெண்கள் என்று பார்க்கும் பொழுது நிறைய விதவை பெண்கள் இன்றைய காலகட்டங்கள், விதவை பெண்கள் மட்டுமல்லாமல் விவாகரத்து பெற்ற நிறைய பெண்கள், பிள்ளைகளோடு தனிப்பட்ட பெண்கள் என்று நிறைய பேர்கள் இந்த காலகட்டங்களில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் உங்களுடைய அந்த இயக்கத்தில் நின்று நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்களுக்கு சுயதொழில் செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் நீங்கள் செய்து கொடுக்கின்றீர்கள் அல்லவா, விதவைகளுக்கும் விவாகரத்து பெற்றவர்களுக்கும்? இந்த ஆக்சுவலி சொன்னா விதவைகளுக்கு நாங்க மெயின்லி அவங்களுக்கு மிச்சம் நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் அவங்களோட லைஃப்ல அவங்களுக்கு முன்னுக்கு வாரத்துக்கு. நீங்க சொல்ற மாதிரி டிவோர்சிஸ் சொல்லி வர போகல நாங்க மிச்சம் பேருக்கு அட்வைஸ் பண்ணுவோம் டிவோர்சிஸ் வரவானு. ஏன்னா லைஃப்ல வந்து லைஃப் பிரேக்அப் பண்ணி கொண்டு இன்னொரு பக்கத்துக்கு போயிட்டு லைஃப் வேஸ்ட் பண்ணுவான ஐசோட்டி எப்படியாவது உங்களோட லைஃப் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம்ஸ் நீங்க செட்டில் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கேட்டு அந்த ஃபேமிலிஸ் அந்த புள்ளையோட அந்த லைஃப் கொண்டு போய் சொல்லி தான் நாங்கள் மிச்சம் என்கரேஜ் பண்ணுவோம். இனி டிவோர்சிஸ் சொல்லி நாங்கள் மிச்சம் தூரத்துக்கு பெரிய எடுத்து இந்த விடோஸுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி முறையில நாங்கள் டிவோர்சிஸ்க்கு ஹெல்ப் பண்றதுல என்ன காரணம்னா நாங்கள் டிவோர்சிஸ்க்கு என்கரேஜ் பண்ணினா எங்களோட சமூகத்துல மிச்சம் டிவோர்சிஸ் டிவோர்ஸ் நடக்கும். எங்களோட பெண்கள் தனியே இருந்து கொண்டு பிள்ளைகள் கஷ்டமான காலத்துக்கு இன்னும் முன்னுக்கு நாங்க அந்த ஃபியூச்சர்ல அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்டென்ஷன்ல தான் நாங்க அது கொஞ்சம் குறையத்தான் செய்யறோம் டிவோர்சிஸுக்கு. ஆகவே எல்லாம் போனா நாங்க அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆனா மிச்சம் தூரத்துக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களோட ஃபேமிலியோட அவங்களோட பிள்ளைகளோட பிரச்சனை தான் யாருக்கும் வருமான அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனு தேடி அவங்க லைஃப் கொண்டு சரி நாங்க மிச்சம் தூரத்துக்கு அட்வைஸ் பண்ணுவோம். அதே போல நாங்க அட்வைஸ் பண்ணின நிறைய ஆட்கள் எங்களோட அட்வைஸ் ஃபாலோ பண்ணி கொண்டு இன்னைக்கு நல்ல லைஃப் கொண்டு போறாங்க. சிறந்த ஒரு விடயம் மேம் அது. மேலே ஆமா, நீங்கள் குறிப்பிட்டது போல விதவை பெண்களுக்கு நிறைய பேர்களுக்கு சுயதொழில் அமைப்புகள் நாங்கள் பார்த்திருந்தோம் மேம். உங்களுடைய அந்த பக்கங்கள் இருந்து நீங்கள் போட்டிருந்த அந்த உங்களுடைய அமைப்பின் சேவைகள் என்று பார்க்கும் பொழுது, அத்தோடு நிறைய சமூக சேவைகளை பற்றி நாங்கள் நிச்சயமாக உங்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் நேயர்களுக்கு அது ஒரு பலனாக இருக்கும் என்பதால் உங்களிடம் இருந்து தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் சகோதரி ஃபவாஸா தாஹா அவர்களுடன் கதைப்போம். அதுக்கு முன் சிறியதொரு விளம்பர இடைவேளைக்கு சென்று விட்டு வருவோம். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். அனுசரணை வழங்குவது கடந்த 18 வருட காலமாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று கத்தார் மண்ணில் இயங்கிக் கொண்டிருக்கும் ப்ரூ கார் சர்வீஸ் அனுபவம் உடைய மற்றும் வாடிக்கையாளர்களின் தன்னம்பிக்கையை வென்ற ஊழியர்களூடாக இந்த ப்ரூ கார் வாஷ் நிறுவனம் மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியான முறையிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சகலவிதமான கார் வகைகளும் மிகவும் குறுகிய நேரத்தில் விரைவில் வாடிக்கையாளர்களின் மனதை திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் இந்த கார் சேவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வாடிக்கையாளர்களின் வாகனங்களை தரித்து வைக்கக்கூடிய இடவசதிகளும் அதேபோல் பாதுகாப்பு இடவசதி கூடிய இடமாக புரூக்கின் புதிய கிளை மதீனா கலிஃபா ரிட்டைல் மார்ட் முன்பாக 24 மணி நேர சேவையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு தண்ணீர் போத்தல் ஒன்றும் வாகனத்தில் வைப்பதற்கு திசு பாக்ஸ் ஒன்றும் புரூக் நிறுவனத்தினால் இலவசமாக வழங்கப்படுகிறது. இது ஒரு விரைவான சேவையாக உள்ளதுடன் உள்ள வாரியான சுத்தம், இன்டர்னல் கிளீனிங், வெளிவாரியான சுத்தம், போலீசிங்,
கார்போர்ட் கிளீனிங், சீட் கிளீனிங் போன்ற பல சேவைகளையும் வழங்கக்கூடிய ஒரு சிறந்த சேவை நிறுவனம் ப்ரூகார் சர்வீஸ். நேர்கள் இணைந்திருப்பது துணிந்திர நிகழ்ச்சியின் ஊடாக விளம்பர இடைவேளைக்கு பின் மீண்டும் சந்திக்கின்றோம். எங்களுடைய அதிதி சகோதரி ஃபவாசா தாஹா அவர்கள் எங்களுடைய இணைந்து பதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். YWMA இயக்கத்தின் தலைவர் ஆம் சகோதரி, விளம்பர இடைவேளைக்கு பின் மீண்டும் நாங்கள் உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் மேம். நிகழ்ச்சியின் ஊடாக விளம்பர இடைவேளைக்கு பின் மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்கின்றோம் மேம். கேட்கின்றதா? நாங்கள் சமூக சேவை உங்களுடைய வேலைகளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த வேலைகளுக்கு என்று நாங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பில் அமைப்பிற்கு நிறைய நலன் விரும்பிகள் தேவை அல்லவா, டொனேட்டர்ஸ் தேவை அல்லவா? நலன் விரும்பிகள் என்று பார்க்கும் பொழுது நிறைய பேர்கள் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய அமைப்பிற்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கும் இல்லையா மேம்? அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நலன் விரும்பிகள் என்று நாங்கள் பார்த்தால் உங்களுடைய அமைப்பிற்கு டொனேட்டர்ஸ் எவ்வாறு அவர்கள் எங்களுக்கு நிறைய இருப்பாங்க. எங்களோட அமைப்புல எங்களுக்கு எங்களுக்கு எங்களோட வெல்விஷர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அதே போல எங்களோட சேர்ந்து இருக்கிற வெல்விஷர்ஸ் டே டு டே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களோட ஃபேமிலிஸுக்கு எல்லாம் எங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப அப்படித்தான் நாங்க இந்த ப்ராஜெக்ட் செஞ்சு கொண்டு போறோம். அப்படி ஒரு சப்போர்ட் எங்களுக்கு நிறைய கிடைக்குது. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எங்களோட வெல்விஷர்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃபேமிலிஸ் அந்த மாதிரி தான் நாங்க ஒரு சர்க்கிள்ல போந்து கொண்டு இருக்கிறோம். நலன் விரும்பிகள் என்று பார்க்கும் பொழுது நாங்கள் நிறைய பேர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நிறைய சமூக சேவைகள் செய்ய வேண்டும் என்ற திட்டங்களோடும், ஆனால் அதை எவ்வாறு எந்த வகையில் அதை நாங்கள் அமுல்படுத்துவது என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கே தெரியாமல் இருக்கும். அவ்வாறானவர்கள் கூட உங்களை தொடர்பு கொண்டு அவர்களுடைய அந்த சேவையை உங்களுடைய இயக்கம் மூலம் அவர்களுக்கு செய்ய முடியும் இல்லையா மேம்? நிறைய பேர் சமூக சேவை என்று தெரியாதவங்க இருக்கிறாங்க. சிலவங்களுக்கு அது செஞ்சு கொள்ள இயலாத ஒரு கட்டமும் இருக்கும். சில நேரத்துக்கு அவங்களுக்கு காசு இருக்கும், அவங்களுக்கு டைம் இருக்கமாச்சு, அவங்களுக்கு ஒரு தேவையான ஆட்களை அதை தேடி அதை மாதிரி செஞ்சு கொள்றதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கமாச்சு. அப்ப அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டை. சில மிச்சம் ஃபாரின்ல இருக்கிற ஆட்கள் எங்களோட கதைச்சு சொல்லுவாங்க. ஈவன் அவங்களோட ஸ்ரீலங்கால இருக்கிற அவங்களோட பேரண்ட்ஸ பார்த்துக்கொள்ள சரி செல்வாங்க, அவங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண செல்வாங்க, அந்த மாதிரி நிறைய இதுவெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி இதுவெல்லாம் நாங்க சந்தோஷமா பாரம் எடுத்து அந்த மாதிரி எல்லாம் நாங்க செஞ்சு கொடுப்போம் அவங்களுக்கு. அப்ப அவங்க எங்களுக்கு ஃபியூச்சருக்கும் எங்களுக்கு நிறைய அவங்க எங்களை எங்களோட தேவையிலும் அவங்க எங்களுக்கு செஞ்சு தருவாங்க. அவங்களோட தேவையிலையும் நாங்க செஞ்சு கொடுப்போம். உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு விடயம் அல்லவா? வெளிநாடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேர்களுக்கு நாட்டில் எங்களுடைய நாட்டிற்காக இலங்கை நாட்டிற்காக இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நிறைய சேவைகள் செய்ய வேண்டும் என்று, அதே போல் வெளிநாடுகளிலும் நிறைய அமைப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கும் உங்களுடைய அமைப்பை தொடர்பு கொண்டு அந்த அமைப்பின் மூலம் உதவுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே அதை நினைக்கும் போல சந்தோஷமாக இருக்கின்றது மேம். அதோடு பார்க்கும் பொழுது மேம், நீங்கள் கூறியது போல எந்த இடமாக இருந்தாலும் நாட்டில் நீங்கள் போய் அவர்களுக்கு உதவி பண்ணுகின்றீர்கள். அத்தோடு அவர்கள் உங்களை தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் உங்களுடைய தொலைபேசி இலக்கம், அதே போல உங்களுடைய எந்த வகையில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கூறினீர்கள். தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய நேயர்களுக்கு நாங்க மிச்சம் எங்களோட வந்து ஃபேஸ்புக் பேஜ் ஒன்றைக்கு யங் விமென்ஸ் முஸ்லீம் அசோசியேஷன் சொல்லி அதுல தான் நிறைய பேர் எங்களை கண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க அவங்களோட கண்டாக்ட் நம்பர்ஸ் தந்தா நாங்க எங்களோட ஆக்கள் கிட்ட சொல்லி அவங்களுக்கு கண்டாக்ட் பண்ண வைப்போம். அதே போல அவங்க லெட்டர்ஸ்ல தான் எங்களுக்கு நிறைய பேசுவாங்க, அந்த மெசேஜ் போடுவாங்க, அதைத்தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். அந்த மாதிரிக்கு அவங்களுக்கு எங்களை ஈஸியா அவங்களுக்கு எங்களை அதன் மூலமா ஈஸியா எங்களை கண்டாக்ட் பண்ணிக்கொள்ளும். அந்த மாதிரி மெசேஜ் போட்டு இல்லாட்டி என்ன டெலிபோன் என்று சொன்னா சில ஆட்கள் வந்து டெலிபோன் அவங்க தேவைக்கோ தேவையில்லையாக்கோ டெலிபோன் ஈஸி தானே, யாரும் பேசுவாங்க, டைம் பார்க்க மாட்டாங்க, அந்த
நைட் டைம்ல பேசுவாங்க, அது சரியான நியூஸ் அன்சா இருக்குன்னு சொல்லி நாங்க மிச்சம் இந்த லெட்டர்ஸும் மெசேஜஸும் தான் ஃபாலோ பண்றேன். ஆஃப்டர் ஆல் நாங்க லேடிஸ் சொட்டி எங்களுக்கு ராவ் நைட் 12 அப்படி டெலிபோன் ஓல் எல்லாம் எங்களுக்கு கதைச்சு கொண்டிருக்கல. நாங்களும் ஃபேமிலிஸோட எங்களோட பிள்ளைகளோட அப்படி இருக்க போகல, எங்களோட சோசியல் லைஃப் எங்களோட பர்சனல் லைஃபுக்கு டிஸ்டர்ப் பண்ண கூடாது சொட்டி நிறைய அந்த கடிதம் மூலமா அந்த மாதிரி மெசேஜ் மூலமா தான் நாங்க ஃபாலோ அப் பண்ணுவோம். கண்டிப்பாக மேம், YWMA என்ற அந்த ஃபேஸ்புக் பக்கம் வாயிலாக எங்களுடைய நேயர்கள் நிச்சயமாக தொடர்பு கொள்ள முடியும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். YWMA என்ற ஃபேஸ்புக் பக்கம் வாயிலாக நீங்கள் தேவைகள் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், உண்மையிலேயே நிறைய பெண்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், நிச்சயமாக நீங்கள் அந்த இயக்கத்தை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். அத்தோடு மேம், நாங்கள் நிச்சயமாக உங்களிடம் கேட்க வேண்டும், இந்த சமூக சேவை சோசியல் ஒர்க்ஸ் இந்த சமூக சேவை என்று ஒன்று வரும் பொழுது நிச்சயமாக ஒரு குடும்ப பெண்ணாக இருந்து நீங்கள் ஈடுபாடு உங்களுக்கு எவ்வாறு வந்தது, இதில் நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டும், நானும் இந்த சமூகத்திற்காக ஏதாவது என்னுடைய சேவையை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு ஆர்வம் உங்களுக்கு எவ்வாறு தோன்றியது மேம் இதில் இணைந்து கொள்வதற்கு? ஆக்சுவலி நான் மேரி பண்ணின போறோம் எங்க டாட்டர் ஸ்கூலுக்கு சேர்ந்த டைம்ல வந்து நான் ஸ்கூல் முஸ்லீம் லேடிஸ் காலேஜ்ல ஓல் கேர்ள் அசோசியேஷனுக்கு சேர்ந்தேன். அந்த டைம்ல என் புள்ள ஸ்கூல்ல படிக்க போகல, நான் ஸ்கூலோட நிறைய தொடர்பு வச்சுக்கொள்ள ஒண்ணுமென்று ஒரு நம்பிக்கையில அங்கிட்டு சேர்ந்த சிரிக்கு அவங்க நிறைய ஸ்கூல்ல இணைய வச்சுக்கொள்ள ஆகிறதுக்கு நிறைய இடத்துல போஸ்ட் எல்லாம் தந்து அவங்க எனக்கு ஆஃபர் பண்ணி அப்படியே வச்சுக்கொண்டாங்க. அப்ப பாஸ் பீப்பிள்ஸ்ல ஒரு பருவம் நான் சர்வீஸ் கொடுத்துட்டு வந்த நேரம் யங் விமென்ஸ் முஸ்லீம்ல என்ன ஃப்ரெண்ட் ஒன்று என்ன ரிலேஷன் ஒன்று சொன்னா எங்களோட இதுக்கும் நீங்க உங்களோட சப்போர்ட்டை தர சொல்லி அவன் எனக்கு இந்த ஆர்கனைசேஷனை இன்வைட் பண்ணினான். அப்ப நான் அங்க பேத்து பார்த்தா அந்த ஸ்கூல் செட்டப்பும் YWMA செட்டப்பும் ரெண்டும் டிஃபரெண்ட். YWMA 100% நாங்க சோசியல் சர்வீஸ் தான் செய்யறோம், மனுஷருக்கு தேவையானது ஒரு சேரிட்டி அந்த மாதிரி நிறைய இன்வால்மெண்ட் அங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். சோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதே போல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, நிறைய ஆட்களுக்கு நிறைய ஆட்களோட தொடர்பு எடுத்து தொடர்பு பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற கிடைக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்ச சொல்லிட்டு மிச்சம் சந்தோஷமா அந்த லைன்ல நாங்க போனோம். அந்த லைன்ல போகலத்தான் இப்ப நிறைய எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி நாங்க நினைக்கிறது எல்லாம் தந்த ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. அந்த லைஃப்ல மிச்சம் டைம் எங்களுக்கு இல்ல, லிமிட்டட் டைம் உண்டு தான் இருக்கு. அந்த லிமிட்டட் டைம்ல எங்களுக்கு கிடைக்கிற பாக்கியத்தை நாங்க மத்தவங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சோ அதுதான் ரீசன். கண்டிப்பாக, அத்தோடு நீங்கள் கூறியிருந்தீர்கள் முஸ்லிம் லேடிஸ் காலேஜ் முஸ்லிம் மகள் கல்லூரியின் பழைய மாணவர் சங்க உறுப்பினராக இருந்திருக்கின்றீர்கள் என்று, அதை பற்றி கொஞ்சம் கூறுங்கள். நீங்கள் அதில் இப்பொழுதும் நீங்கள் அதில் பழைய உறுப்பினராக இருந்திருக்கின்றீர்கள் அல்லவா? எஸ், நான் வந்து முஸ்லிம் லேடிஸ் காலேஜ் ஓல் கேர்ள் அசோசியேஷன்ல வைஸ் பிரசிடென்டா இருந்தேன். அந்த பருவத்துல வைஸ் பிரசிடென்டா இருக்கிற பருவத்துல எங்களோட ஓல் கேர்ள்ஸ் அசோசியேஷன் மிச்சமே இந்த வீக்கா இந்த பருவம் உண்டு. அப்ப ஸ்கூல் பிரின்சிபல் எனக்கு கால் பண்ணி சொன்னா இந்த ஓஜியை நீங்க ஜாயின் பண்ணி இதை கொஞ்சம் நீங்க இந்த ஸ்ட்ராங் ஆக்கி தாங்கன்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க. அப்ப அந்த பருவத்துல நான் ஓஜியை கைக்கு லீடர்ஷிப் எடுக்க போகல. நிறைய பேர் சொன்னாங்க இந்த ஒரு சிங்கிங் ஷிப் பண்ணிட்டு நீங்க எடுத்திருக்கீங்க, எப்படி நீங்க இத கொண்டு போக போறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அதுவும் ஒரு நான் சேலஞ்ச் ஆயிடுத்தோம். சாரி, இந்த சிங்கிங் ஷிப் ஆயிருந்தா நாங்க அந்த சிங்கிங் ஷிப்ப ஒரு இந்த உசார் பண்ணி எடுப்போம்னு ஒரு நம்பிக்கையை வச்சு நான் ஓஜிஏ லீடர்ஷிப் எடுத்தேன். அந்த பருவத்திலேருந்து ஓஜிஏ நாங்க நல்லா கொண்டு போனோம் ஸ்கூல்ல மிச்சம் சேஞ்சஸ் பண்ணி, அதே போல எஜுகேஷன் டெவலப்மெண்ட் நிறைய செஞ்சு நாங்க ஓஜிஏ சரியான மட்டும் டெவலப் பண்ணினோம். அஸ் ஒரு அச்சீவ்மெண்ட். கண்டிப்பாக மேம், அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்டாக நீங்கள் எடுக்கலாம். காரணம் மேம், நிறைய பழைய மாணவர்கள் சங்கம் என்று பார்க்கும் பொழுது அந்த அமைப்புகளின் வெற்றி என்பது பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது அரிது இல்லையா மேம், பழைய மாணவர்கள் இணங்கி இயங்கி செய்யக்கூடிய இயக்கங்கள் நிச்சயமாக. பழைய மாணவர்கள் எங்களோட முஸ்லீம் சொசைட்டில பழைய மாணவர்கள் எங்களோட லேடிஸ் எங்களோட கேர்ள்ஸ் வந்து வெளியே வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க வாலண்டியர் பண்ணி. ஏன்னா சில நேரத்துக்கு அவங்களுக்கு அவங்களோட லைஃப்ல பிரச்சனைகள் இருக்கும், அவங்கள வெளியே ஹஸ்பண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸ் விட மாட்டாங்க, அதே மாதிரி எத்தனையோ பிரச்சனையை கொண்டு அவங்களுக்கு வெளியே வந்து இன்னொருத்தரோட சேர்ந்து கூடி வேலை செய்யற பாக்கியம் அவங்களுக்கு இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு க்ரௌடுன்னு தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப அப்படி இருக்க போல ஒரு முஸ்லீம் ஸ்கூல்ல ஒரு ஓல்ட் கேர்ள் அசோசியேஷன்ல நிறைய ஆட்கள் ஒர்க் பண்ண வாலண்டியர் பண்ண ஆட்கள் இல்ல. அப்ப அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எங்களோட முஸ்லீம் ஸ்கூல் வல்ல.
நிச்சயமா நிச்சயமா, உண்மையான ஒரு விடயம் அது. நிறைய பழைய மாணவர்கள் சங்கம் என்று பார்க்கும் பொழுது ஆண்கள் தான் இருப்பார்கள் இல்லையா? மிக்ஸ்டு ஸ்கூல் என்று நாங்கள் பார்த்தால் நிறைய ஆண்கள் சங்கம் இருக்கின்றது, நிறைய ஆண் உறுப்பினர்கள் இருப்பார்கள். பெண்கள் என்று பார்க்கும் பொழுது நிறைய அரிது, நீங்கள் குறிப்பிட்டது போல. நிச்சயமா, அது வந்து முஸ்லிம் ஸ்கூலுக்கு தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா நான் முஸ்லிம் ஸ்கூல்ல ஓஜிஎஸ் நல்லா ஸ்ட்ராங்கா தான் போகுது, முஸ்லிம்ஸ்க்கு தான் இந்த பிரச்சனை. அந்த வீட்டுல இருந்து சுதந்திரம் இல்ல, அவங்களுக்கு போறதுக்கு ஒர்க் பண்றதுக்கு அந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனை இருக்கிற சொல்லி கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆகுற இது இருக்கு முஸ்லீம் ஸ்கூல்ல. மத்தபடிக்கு நன் முஸ்லீம் ஸ்கூல்லன்னா அவங்களோட ஓஜிஏல கேர்ள்ஸோ பாய்ஸோ அவங்க எல்லாம் அவங்க நல்லா கொண்டு போறாங்க. இனி எங்கடையும் நாங்களும் இந்த மாதிரி இனி ஃபியூச்சர்ல சரி எங்களோட லேடிஸ் எங்களோட கேர்ள்ஸ் சேர்ந்து நாங்க எங்களோட எடுக்கேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு சேர்ந்து நாங்க அதை டெவலப் பண்ணுறோம் ஒன்றும் கட்டாயமா. கண்டிப்பாக, நிச்சயமாக உண்மையான ஒரு விடயம் நீங்கள் குறிப்பிட்டது. அத்தோட நீங்கள் குறிப்பிட்டது போல திருமணத்திற்கு பின் பெண்களுக்கு அந்த கிடைக்கின்ற சுதந்திரம் என்று பார்த்தால் உண்மையிலேயே அது அனைத்து பெண்களுக்கும் கிடைக்கின்றதா என்று கேட்டால் உண்மையிலேயே அது கேள்விக்குறி அல்லவா மேம்? அனைத்து பெண்களுக்கும் அந்த சுதந்திரம் கிடைக்கின்றதா திருமணத்திற்கு பின் என்று பார்த்தால் உண்மையிலேயே அது அரிது இல்லையா? லேடி சுதந்திரத்தை பத்தி கேட்டா அந்த ஒரு ஃபேமிலி அவனோட பேக்ரவுண்ட் அந்த மாதிரிக்கு தான் சுதந்திரம் உருவாகுது. எல்லாத்துக்கும் ஈக்குவலா எல்லாரும் சுதந்திரமா போற பெண்கள் எங்களோட சொசைட்டில இல்ல. எத்தனையோ பெண்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு வீட்டுல. சிலவங்க விட மாட்டாங்க வீட்டுல, வெளியே போயிட்டு வந்தா ப்ராப்ளம்ஸ் வரும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிற சுத்தி. சிலவங்க அந்த சுதந்திரத்தை காண்றதுக்கு சரி கஷ்டம். சோ எப்படியோ எங்களோட சொசைட்டில வந்து எங்களோட லேடிஸ் வந்து மிச்சம் எடுக்கேட்டடும் இல்ல, அந்த மாதிரி பிரச்சனைக்கு பின்ன முன்ன ஃபியூச்சர்ல வந்து லேடிஸ் எல்லாம் நல்லா எடுக்கேட் ஆகி நல்ல ப்ரொஃபஷனல் ஆகி ஒர்க் பண்ண அந்த மாதிரி ஒரு சொசைட்டி என்வாயன்மெண்ட் அந்த மாதிரி உருவாவினா அந்த பிரச்சனை எல்லாம் போகும். ஆனா இப்பத்துக்கு இருக்கிற பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற சொல்லி லேடிஸ்க்கு அந்த 100% சுதந்திரம் இல்ல, குறைவு. உண்மையான ஒரு விடயம் அது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல பிற்காலத்தில் எதிர்வரும் காலத்தில் ஃபியூச்சரில் எங்களுடைய நிறைய பெண்கள், நிறைய பெண் ஆளுமைகள் உருவாக்கப்படுவார்கள். நிறைய பெண்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய எஜுகேஷனல் லெவல் என்று பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கின்றது இல்லையா மேம்? பிற்காலங்களை விட இப்ப நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்றாங்க கேர்ள்ஸ் இந்த எடுக்கேட் பண்ணதுக்கு. முந்தி காலத்துல அப்படி இல்லை, கேர்ள்ஸ் வீட்டுல வச்சுட்டு பாய்ஸ தான் எடுக்கேட் பண்ணுவாங்க, அவங்கள படிக்க அனுப்புவாங்க, டியூஷன் அனுப்புவாங்க, அந்த மாதிரி ஒரு பருவம் இருந்துச்சு. பட் நவ் வந்து இப்ப எல்லாம் சேஞ்ச் ஆகிக்கிற சொல்லி இப்ப பாய்ஸுக்கு விட கேர்ள்ஸ் தான் மிச்சம் முன்னுக்கு இருக்கிறாங்க எடுக்கேஷன்ல. காலத்தில் நாங்களும் பார்க்கலாம் நிறைய பெண் ஆளுமைகள் உருவாகி இருப்பார்கள் எங்களுடைய சமூகத்தில் என்ற நம்பிக்கையில். ஆனால் நாங்கள் நிறைய புகைப்படங்களை உங்களுடைய சேவைகள் இருந்து நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு புகைப்படமாக நாங்கள் புகைப்படங்கள் பேசப் போகின்றன எங்களுடைய நிகழ்ச்சி இறுதி கட்டத்தில். நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய அதிதிகளுடைய சம்பந்தப்பட்ட புகைப்படங்களை கொண்டு நாங்கள் பேசுவோம். அந்த அடிப்படையில் சகோதரர் தயாரிப்பாளர் ஜெயம் வாசித்தவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் புகைப்படங்களோடு. கூறுங்கள் மேம், இந்த புகைப்படம் எப்பொழுது எடுக்கப்பட்டது, இந்த ஒரு காரணத்திற்காக என்றெல்லாம் கொஞ்சம் தெளிவாக. ஐயா இது வந்து நாங்க எடுத்த இந்த எனக்கு தெரிவிக்கிற என் ஹஸ்பண்ட் கசின், அவ வந்து ஹெரோல வந்து ஃபர்ஸ்ட் முஸ்லிம் லேடி கவுன்சில மேயரா வந்தா. அவ ஸ்ரீலங்காக்கு விசிட் பண்ணின நேரம் இந்த ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லா பொலிட்டீஷியன்ஸும் அவ இன்வைட் பண்ணி நாங்க வந்து மீட் பண்ண சொல்லி. சோ அவட நல்ல ஃப்ரெண்ட், நாங்க எங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு விட நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சோ அவ எங்க போனாலும் அவ என்னைய கூட்டிட்டு போவா. அப்ப அந்த டைம்ல தான் இந்த எங்களோட இந்த மிஸ்டர் பசில் ராஜபக்சே நாங்க மீட் பண்ணி போற நேரம் அவரும் நானும் தான் அந்த மீட்டிங்க்கு போனோம். அந்த படம் தான் இது. இது வந்து எங்களோட அனுவல் பேக் டு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஒன்றைக்கு. வருஷம் வருஷமா எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்டேஷனரி ஷூஸ் அந்த மாதிரி கொடுக்குற ப்ரொஜெக்ட் ஒன்று இருக்கு. இது அந்த ப்ரொஜெக்ட் தான். இது 2 இயர்ஸ்க்கு முந்தைய நாங்கள் இந்த பேக் டு ஸ்கூல் ஸ்கூல் புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணின ஒரு போட்டோகிராஃப் தான் இது. இது எங்கட நான் அப்பது சொன்ன மாதிரி அனுவலி நாங்க விடோஸ் ப்ரோக்ராம் ஒன்று செய்வோம். விதவேல்களுக்கு மிஷின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஐட்டம் கொடுக்குறது அப்பது சொன்னோம். இது வந்து எங்களுக்கு பாகிஸ்தான் எம்பசியால எங்களுக்கு மெஷின்ஸ் தராங்க. இந்த படத்துல வந்து பாகிஸ்தான் டெபியூட்டி ஹை கமிஷனர் இருக்கிறார். இந்த படத்துல அவங்க தான் எங்களுக்கு மெஷின்ஸ்
டொனேட் பண்ணினாங்க. அந்த ப்ரோக்ராம் பிக்சர் தான் இது. இசும் நான் சொன்னேன் ஹஸ்பண்ட் கசின் அந்த ஹெரோ மேய ஸ்ரீலங்காக்கு வந்த நேரம் எங்களோட யங் விமென்ஸ் முஸ்லீம் அசோசியேஷன் வெப் லான்ச் இருந்துச்சு. அவர் தான் எங்களோட சீஃப் கெஸ்டா வந்தா அவங்களோட ஃபெலிசிட்டேஷனும் அப்ப நடந்துச்சு. அந்த டைம்ல இது வெப் லான்ச்சிங் டைம் வந்து தான் இது இந்த படம். இது வந்து எங்களோட எல்லா மெம்பர்ஸும் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு போன நேரம் எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறோம். எல்லா மெம்பர்ஸும் இதுல இருக்கிறாங்க. அப்படி ஒரு டைம் எங்களோட ஒரு மீட்டிங் டைம் உண்டு. இதுவும் அது சம்பந்தப்பட்ட ஒரு புகைப்படம் அல்லவா? இதுவும் அப்படித்தான். எங்களோட நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இந்த இது ஒரு எங்களோட இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் செய்வோம். அந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் தான் இந்த படம் எடுத்திருக்கிறோம். அதுதான் இந்த பிக்சர். இந்த படம் நாங்கள் எடுத்திருக்கிறோம் இந்த மலேசியன் நேஷனல் டே. எவ்ரி இயர் மலேசியன் நேஷனல் டேக்கு நாங்கள் எங்களை இன்வைட் பண்ணுவாங்க. யங் விமென்ஸ் முஸ்லீம் அசோசியேஷன் இந்த மலேசியன் எம்பசியோட எங்களுக்கு நிறைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அவங்களோட நேஷனல் டேக்கு போன பிக்சர் வந்து தான் இந்த மினிஸ்டர் ஃபைஸ் முஸ்தபாவோட இருந்து நாங்கள் ஒரு பிக்சர் எடுத்த மூமெண்ட் உண்டு. இதுவும் ஒரு புக் டொனேஷன் எங்கட. இது வந்து ஆக்சுவலி இது யங் விமென்ஸ் முஸ்லீம் அசோசியேஷன் அல்ல, இது மூவ லேடிஸ் அசோசியேஷன்ல நான் அந்த டைம்ல ட்ரெஷரராக இருந்தோம். அந்த டைம்ல நாங்கள் புக்ஸ் அது இதை டொனேஷன் பண்ணின பிக்சர் வந்து தான் இது. இது ஒரு புக் லான்ச்சிங் செரமனி உண்டு. எங்களை எல்லா புக் லான்ச்சிங்க்கும் யங் விமென்ஸ் இன்வைட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு போன நேரம் ஒரு எடுத்த படம் ஒன்று தான் இதுல. மிஸ்டர் ரவுஃப் ஹக்கீம் இருக்கிறாரு, மிஸ்டர் ஹாஷிம் உமர் இருக்கிறாரு. இது வந்து நாங்கள் எங்களோட வாட்டர் ஃபார் லைஃப்னு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று இருக்குது. மிச்சம் பகுதிகளுக்கு நாங்கள் வாட்டர் டேங்க்ஸ் கொடுப்போம். இது ஒரு அனுராதபுர ஸ்கூலுக்கு நாங்கள் வாட்டர் டேங்க் இந்த இப்போ ரீசன்ட்லி டொனேட் பண்ணின பிக்சர் தான் இது. இதுவும் இது ஒரு எனக்கு ஒரு அவார்டு ஒன்று கிடைக்குது. டைம் டு டைம் எங்களை ஆட்கள் இன்வைட் பண்ணி எங்களுக்கு அவார்ட் தருவாங்க. இது அந்த அவார்ட் செரமனியில் அவார்டு ஒன்று எடுக்கிறோம். மினிஸ்டர் முஜிபுர் ரஹ்மான் இருக்கிறாரு, மினிஸ்டர் ஃபாயிஸ் இருக்கிறாரு. அந்த ஃபங்க்ஷன் எடுத்த படம் தான் இது. இது ஒரு ஃபெலிசிட்டேஷன் உண்டு. எங்களோட வயமேமே ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு ஃபெலிசிட்டேஷன் ஒன்று நடந்துச்சு. அந்த ப்ரோக்ராமில் எங்களோட வயமேமே மெம்பர்ஸ் ஐ சொல்றேன், நாங்கள் லேடிஸ் ஆர்கனைசேஷன், எங்களோட லேடிஸோடு இருக்கிறாங்க, மென்ஸ் ஆர்கனைசேஷன் எங்களோட பிரதர்ஸ் அவங்களோட இந்த ஒரு பிக்சர் தான் இது. இந்த பிக்சர் நாங்கள் வந்து ஒரு மதரசால வந்து கிராஜுவேஷன் செரமனி ஒன்றுக்கு என்னை இன்வைட் பண்ணினாங்க. அந்த இன்வைட் பண்ணின நேரம் இந்த கிராஜுவேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு அந்த அவார்ட் பண்ற பிக்சர் உண்டு. எங்களோட ப்ரொஜெக்ட்ஸில் இருக்கிறது க்ரோ க்ரீன் ப்ரொஜெக்ட்னு சொல்லி நாங்கள் என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ரோக்ராம் செய்வோம். அப்போ அதில் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம் கோகோனட் இந்த பிளான்ட்ஸ் நிப்பாட்டுறதுக்கு. இது வந்து நாங்கள் புத்தளம்ல ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சோம். நாங்கள் எல்லா மெம்பர்ஸும் போனோம். போயிட்டு அந்த ப்ரொஜெக்ட் பள்ளி ஸ்கூல் அந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த கோகோனட் பிளான்டேஷன் நாங்கள் செஞ்சோம். அந்த ப்ரொஜெக்ட் தான் இது க்ரோ க்ரீன். இது வந்து எங்களோட விமென்ஸ் டே. ஒன்ஸ் ஏ நாங்கள் விமென்ஸ் டே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம். இது ஒரு முறை நாங்கள் செஞ்ச இந்த விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணின மூமெண்ட் உண்டு. அப்போ இந்த செலிப்ரேஷனுக்கு நாங்கள் எங்களோட சீஃப் கெஸ்டாக ஒரு தமிழ் லேடி உண்டு கூப்பிட்டோம். அவ அந்த மித்திலா பத்மநாதன் உண்டு. அதே போல் பக்கத்தில் இருக்கிற கெஸ்ட் ஆஃப் ஆனர்ன்னு சொல்லி நாங்கள் அவ கூப்பிட்டு, அவ வந்து முனிசிபல் கவுன்சிலர் உண்டு, இப்போ லாயர் உண்டு. அப்போ இவங்களை நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் எங்களோட விமென்ஸ் டே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அப்போ அதில் நாங்கள் காட்டின மல்டி கல்ச்சரல் ஒரு மூமெண்ட் உண்டு. எல்லா விமென்ஸும் நாங்கள் சேர்ந்து, நாட் ஓன்லி முஸ்லீம் விமென்ஸ், அதர் ரிலிஜன் விமென்ஸ் ஆல்சோ எங்களோட வந்து சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டாங்க. அந்த பிக்சர் தான் இது.
இது ரீசன்ட்லே ஒரு கேர்ள் வந்து இந்த மேகசின் ஒன்று லான்ச் பண்ணினா முஸ்லீம் வெட்டிங் பிளானிங் என்று சொல்லி அந்த மேகசின் லான்ச்சிங்க்கு போன நேரம் நாங்கள் எடுத்த படம் தான் இது ரீசன்ட் ஒன். இது என்னதுண்டா எங்களோட அசோசியேஷன் நிற்கிற ஒரு சீனியர் மெம்பர் உண்டு, அவங்களோட பேர் மிஸ்ஸஸ் மரலியா சிந்தி. அவங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்றோம் நாங்க அந்த அந்த படம் தான் இது. இது வந்து நாங்க ஒரு போட்டோ காப்பி மெஷின் உண்டும் சோயிங் மெஷின் உண்டும் ஒரு மதரசால ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மதரசாக்கு நாங்க டொனேட் பண்றோம் இது. இது வந்து எங்களோட மெம்பர் மிஸ்ஸஸ் மைமுனா யூனுஸ் தான் டொனேட் பண்றா, என் பக்கத்துல இருக்கிறேன். அவங்க நாங்க போயிட்டு இது அந்த மதரசாக்கு டொனேட் பண்ணின மூமெண்ட் படம் ஒன்று தான் இது. ஆ மேம், சிறந்த புகைப்படங்கள், சிறந்த ஞாபகங்கள் இல்லையா மேம், சிறந்த நினைவூட்டல்கள். உண்மையிலேயே இவைகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கும் ஆர்வமாக இருக்கின்றது. உங்களைப் போல் சமூக சேவை செய்யக்கூடிய பெண்களாக நாங்களும் இருக்கக்கூடாதா என்றெல்லாம். ஆ, கூறுங்கள் மேம் இதை பற்றியும். இது வந்து எங்களோட வளமை. எங்களோட ப்ரோக்ராமிக்கு வீல்சேர் நிறைய ஆக்க கேட்பாங்க. இது வீல்சேர்ஸ் ஒரு ப்ரோக்ராம் உண்டு. இது கலம்பூல் அல்ல, அவுட் ஸ்டேஷனுக்கு கொடுக்குற வீல்சேர்ஸ் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஐத்தா ரெசிபியன்ட் இல்லை, இல்லாட்டி ரெசிபியன்ட் கட்டாயமா சேர்ல இருப்பாங்க. இது வந்து நாங்கள் அவுட் ஸ்டேஷன் டொனேஷன் உண்டு அரேஞ்ச் பண்ற படம் உண்டு தான் இது. இது வந்து எங்கட ஆர்கனைசேஷன்ல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் உண்டு செய்யற மூமெண்ட் உண்டு. அதுல தான் நாங்க எல்லா மெம்பர்ஸும் கலந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு கொண்டு இருக்கிறோம். அதை டிஸ்ட்ரிபியூஷன் ரெடி பண்றதுக்கு ரெடியா வைக்கிற நேரம் உண்டு தான் இந்த போட்டோல காட்டப்படுது. உண்மையிலேயே சமூக சேவைகள் என்று பார்க்கும் பொழுது மேம் அனைவராலும் எளிதாக செய்துவிட முடியாது இல்லையா மேம். அதற்கு ஒன்று ஒரு திட்டம், ஒரு அமைப்பு எல்லாம் தேவை. அந்த அடிப்படையில் பொறுமையாக இருந்து, நிச்சயமாக பொறுமை என்பது தேவை. உங்களை போன்ற குடும்ப கட்டாயமா பொறுமை உண்டு தலைவிகளுக்கு தேவை. எஸ் கண்டிப்பாக கட்டாயமா பொறுமை உண்டு. செஞ்சா தான் என்ன, எல்லாரும் வாலண்டியர்ஸ் ஒட்டி நாங்க யாருக்கும் பே பண்ணி அவங்களோட சர்வீஸ் எடுக்கிறல, எல்லாரும் வாலண்டியரா அவங்க ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு அவங்களோட காசு ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு எங்களோட வாலண்டியா ஒர்க் பண்ண போக்கல நாங்களும் பொறுமையா இருந்து எல்லாரோடையும் அந்த யூனிட்டியா லவ்விங்லி இருந்தா தான் எங்களுக்கு அந்த சேவையை செய்ய இயலும். எல்லாத்துக்கும் அவங்களோட ஐடியாஸ் நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களோட தாட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களும் நாங்களும் எல்லாம் சேர்ந்து போயிலும் அந்த பொறுமை யூனிட்டி அந்த மாதிரி இருந்தா தான். ஸ்பெஷலி ஒரு விமென்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு இது கட்டாயம். என்னடா நிறைய சரி கஸ்டம் விமென்ஸோட ஒர்க் பண்றேன், அப்ப நாங்க அந்த மாதிரி போற சொத்தின வெரி ஃபிளெக்சிபிளா போற சொத்தின் தான் எங்களோட அமைப்புல இந்த மாதிரி சக்சஸ் ஆயிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், உண்மையிலேயே பொறுமை என்பது நிச்சயமாக அனைவரும் குடும்பத்தோடு இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கும் குடும்ப பொறுப்புகள், குடும்பம், பிள்ளை குட்டிகள், கணவர் என்று இருப்பார்கள். அனைவர்களில் இருந்தும் இவைகளுக்காக நேரங்களை ஒதுக்கி செய்வது என்பது ஒரு மகத்தான ஒரு செயல். உண்மையிலேயே நிச்சயமாக நாங்கள் அதை நிச்சயமாக நாங்கள் நினைத்து பெருமிதம் அடைகின்றோம் மேம். அத்தோடு உங்களுக்கு நிறைய விருதுகள் கிடைத்திருக்கின்றன இல்லையா மேம். உங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பேஸ்புக் பக்கம் வாயிலாக நீங்கள் விருதுகள் பெற்றிருக்கின்றீர்கள். உங்களுடைய விருதுகள் பற்றி கூறுங்கள். நீங்கள் உங்களுக்கு கிடைத்த அவார்ட்ஸ் பற்றி நாங்கள் இறுதியில் நிச்சயமாக எஸ் அவற்றை பற்றி பேச வேண்டும். எனக்கு ஃபர்ஸ்ட் அவார்ட தந்தாங்க சிங்களீஸ் கமிட்டி உண்டால. அந்த சிங்களீஸ் விமென் தான் என்னைய ஒரு விமென் ப்ரோக்ராம் உள்ள அறிமுகம் பத்தி அது ஒரு ஜனப்பிரசாதினி என்று ஒரு அவார்டு தந்தாங்க. அதே போல ஜன அபிமானி, ஜனப்பிரசாதினி, லங்கா மாதா அந்த மாதிரி நிறைய நன் முஸ்லீம் கமிட்டி அவார்டு எனக்கு தந்திருக்கிறாங்க. அதே போல எங்க முஸ்லீம் ஆர்கனைசேஷன்ல ஜவஹர்லால் ஜவஹருல் அமல் அந்த மாதிரி நிறைய தேச மானிய தேச கீர்த்தி அந்த மாதிரி ஒரு டைம் டைம் அந்தந்த டைம்ல இருக்கிற அவார்டு எல்லாத்துக்கும் எங்களே கூப்பிட்டு தருவாங்க. அது ஒரு அவங்க எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி நாங்க செய்யற சேவைக்கு அவங்க சொல்லுவாங்க, உங்க நீங்க செய்யறதுகளுக்கு வந்து நாங்க உங்களுக்கு
காசி தரையில எங்களுக்கு கிஃப்ட் தரையில, ஆனா ஒரு சமூகத்துல உங்களுக்கு ஒரு டைட்டில் அப்படி ஒரு பொறுமதியத்தான் நீங்க எல்லையில தரையிலும் அதை கட்டாயம் வந்து வாங்கி கொள்ளணுன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு சொல்லி நீ நாங்க போயிட்டு அவங்க கூப்பிட்டா போயிட்டு அந்த உடனே பண்ணுறது ஐதா ரீஸ். கண்டிப்பாக மேம், உண்மையிலேயே நன் முஸ்லிம்ஸ் என்று பார்க்கும் பொழுது எங்களுடைய சகோதர மொழி பேசக்கூடியவர்கள் உண்மை அவர்கள் எங்களை அவர்கள் அவர்களுடையவர்களாக பார்த்து நீங்கள் குறிப்பிட்டது போல உங்களை அவர்கள் ஏற்று உங்களுக்கு அந்த விருதுகள் வழங்கும் பொழுது உண்மையிலேயே பெருமிதமாக இருக்கும் இல்லையா மேம்? எங்களுடைய எஸ் சேவைகளுக்காக அவர்கள் தருகின்ற ஓ அவங்க அது தார போல நாங்களும் எங்களோட முஸ்லீம் ஆர்கனைசேஷனா இருந்ததுக்கு நாங்க அது முஸ்லீம்ஸுக்கு மட்டும் சர்வீஸ் கொடுக்குற ஆர்கனைசேஷன் அல்ல. நாங்க வந்து எல்லாம் மதத்திலேயும் எல்லாம் எங்களுக்கு எங்களோட சர்க்கிள் இருக்குது. நாங்க இருக்கிற பக்கம் நாங்க மூவ் பண்ற ஆட்கள்ல எல்லாம் மிக்சர் ஒன்று இருக்குது. அதை சொல்லி அவங்களுக்கும் எங்களோட ஆட்களுக்கு இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற தேவைகள் தான் அவங்களுக்கும் இருக்கும். எந்த டைம்லயும் நாங்க அவங்கள எங்களோட ப்ரோக்ராம் அத்தனைக்கும் ஒரு ஒரு 10% சரி நாங்க அவங்கள சேர்த்துக்கொள்வேன். அவங்களும் கட்டாயம் எங்களோட இருப்பாங்க. அதுல ஜாதி மதம் பார்த்து நாங்க முஸ்லிம்ஸுக்கு மட்டும்தான் அப்படி நாங்க செய்யறல்ல. அதே போல எங்களோட எங்களுக்கு எங்களோடு இருக்கிற எங்களோட மெம்பர்ஸும் நிறைய டைம்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. தமிழ் இருப்பாங்க, புத்திஸ் இருப்பாங்க, ஹிந்து இருப்பாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கொணருவாங்க ஹெல்ப் பண்ண சொல்லி. ஐ சொல்லி முஸ்லீம்னு பேர் இருந்ததுக்கு நாங்க எல்லாத்தோடையும் எல்லாத்துக்கும் நாங்க ஹெல்ப் பண்றேன், எல்லா ரிலிஜனுக்கும் ஹெல்ப் பண்றேன். அதே போல எங்களுக்கு நிறைய நன் முஸ்லிம்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க நீங்க முஸ்லிம்ஸுக்கு கொடுங்க நன் முஸ்லிம்ஸுக்கு கொடுங்கன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. நாங்க யாருக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நன் முஸ்லிம் ஸ்பெஷலி எங்களோட இப்ப இருக்கிறாங்க, டோனர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. உண்மையிலேயே அது ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயம் உண்மையிலேயே மேம். அதை பார்க்கும் பொழுது நிறைய பேர்கள் அவ்வாறு இருக்க மாட்டார்கள். எங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய சேவைகள் என்று வரும் பொழுது சாதி மதம் என்று அத்தனையும் நாங்கள் ஒதுக்கிவிட வேண்டும். அனைவரும் மனிதர்கள், அனைவருக்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகள் தான் அவர்களுக்கும் இருக்கின்றது என்று நாங்கள் எண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த ஒரு வேறுபாடு அங்கே வராது இல்லையா மேம்? கண்டிப்பாக உண்மையிலேயே நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். உங்களுடைய YWMA இயக்கம் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும். அத்தோடு நிறைய சேவைகள் இன்னும் நீங்கள் செய்ய வேண்டும். அத்தோடு பார்க்கும் பொழுது மேம் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்று நீங்கள் ஏதாவது வைத்திருக்கின்றீர்களா? ஃபியூச்சர் பிளான்ஸ், ஓகே, எதிர்கால திட்டங்கள், ஃபியூச்சர் பிளான்ஸ் என்று ஏதாவது நீங்கள் ஃபியூச்சர் பிளான்ஸ்? ஓ இப்பொழுது எங்களுக்கு நிறைய ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கு. எங்களுக்கு நாங்க இப்ப எங்களோட ப்ரோக்ராம் செஞ்சு கொண்டு போக போல நாங்க டே டு டே அது எல்லாம் நியூ கன்செப்டுக்கு நாங்க கன்வெர்ட் பண்ணி கொண்டு போறோம். எந்த நாளும் பழஞ்சிது பழையது செஞ்சு அந்த பழசே கண்டினியூ பண்ணாம அதுக்கு ஒரு நியூ லுக் உண்டு, நியூ ட்ரெண்ட் உண்டு வச்சு நிறைய ப்ரொஜெக்ட் உருவாகி கொண்டு இருக்கிறோம். அதுதான் எங்களோட ஃபியூச்சர். நிறைய விமென் லீடர்ஷிப் நாங்க உருவாக்கணும். எங்களோட கேர்ள்ஸ் நல்லா எடுக்கேட் பண்ணி அவங்கள வந்து நல்ல எடுக்கேட்டட் லேடிஸா மாத்தணும். அதே போல எங்களோட சொசைட்டில இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ் சின்ன ப்ராப்ளத்தையே அவங்க பெரிசாய் கொள்வாங்க. அவங்களோட ஓன் ப்ராப்ளம் அவங்களே இந்த சொல்யூஷன் தேடுற அளவுக்கு ஒரு இந்த குரூப் உருவாக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. அதுல தான் நாங்க இப்ப ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறோம். அனைத்து திட்டங்களும் நல்ல முறையில் வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய நிகழ்ச்சி மூலம் நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பிரார்த்தனைகளை செய்து கொள்கின்றோம் மேம். எங்களுடைய நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தில் நிறைவு பெறுவதற்கு நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் மேம். துணிந்திர நிகழ்ச்சியின் ஊடாக அணியர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். எங்களுடைய அதிதி ஃபவாஸா தாஹா அவர்கள், YWMA இயக்கத்தின் தலைவர் ஃபவாஸா தாஹா அவர்கள் எங்களுடைய இணைந்து சிறந்த முறையில் அவர்களுடைய சேவைகளை பற்றியும் அவர்கள் கடந்து கொண்டிருக்கும் பாதைகளை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மேம் இறுதியாக எங்களுடைய நிகழ்ச்சி நேயர்களுக்காக அத்தோடு பெண்களுக்காக உங்களுடைய அமைப்பில் இருந்தும் உங்களுடைய தனிப்பட்ட முறையிலும் நீங்கள் ஏதாவது கூற விரும்புகின்றீர்களா மேம்? விமென் சென்டர் நாங்க எங்களோட லைஃப்ல சேலஞ்ச் நாங்க கட்டாயம் பாரம் எடுக்கணும். அந்த கிடைக்கிற சேலஞ்சை வச்சு நாங்க எங்களோட லைஃப்ல சாதிக்கணும், நாங்க முன்னுக்கு வரணும் என்று சொல்லி அந்த மாதிரி நோக்கங்கள் எங்களோட பெண்ணுக்கு கட்டாயம் இருக்கணும். நாங்க தனியா லைஃப்ல ஸ்டாண்ட் பண்ணணும். யாருக்கும் அடிமை இல்லாம நாங்க எங்களோட லைஃப்ல முன்னுக்கு போயிட்டு நாங்க அச்சீவ் பண்ணி எங்களோட புள்ளியில அச்சீவ் பண்ணிட்டு ஒரு நல்ல சமுதாயம் ஒன்று நாங்க உருவாக்கணும் என்று சொல்லி நான் ஒரு விமனா நினைக்கிறேன். இதே மாதிரி மத்தவங்களும் நினைச்சா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொசைட்டி ஒன்று எங்களுக்கு உருவாக்கலும் இன்ஷால்லா இன் ஃபியூச்சர். கண்டிப்பாக நிச்சயமாக
எங்களுடைய நிகழ்ச்சியின் பெயருக்குற நீங்கள் பார்த்திருப்பீர்கள் துணிந்தழு. உங்களுக்கு அதனுடைய தமிழ் அர்த்தம் புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். துணிந்தழு என்று Yes. அதை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆம், உண்மையிலேயே எங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் பேசும் பொழுது, நீங்கள் நாங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள், தமிழில் உங்களுக்கு அந்த அளவிற்கு பேசுவதற்கு ஆரோக்கியமான தமிழ் வராது என்று. உண்மையிலேயே மொழி என்பது மேம் அனைவருக்கும் விளங்கினால் போதும். நாங்கள் உண்மையிலேயே நீங்கள் அந்த பிரச்சனையிலும் இருந்தும் நீங்கள் எங்களுக்காக உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி சிறந்த ஒரு நிகழ்ச்சி எங்களுக்காக வழங்கி இருக்கின்றீர்கள். உண்மையிலேயே உங்களுடைய உங்களால் முடியுமான அளவு நீங்கள் தமிழில் பேசி இருக்கின்றீர்கள். உண்மையிலேயே நன்றி மேம். நிச்சயமாக நாங்கள் அதற்கு உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அத்தோடு எங்களுடைய துணிந்தர நிகழ்ச்சியில் நாங்கள் இன்னும் நிறைய அதிதிகளை கொண்டு ஒவ்வொரு வாரமும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய நிச்சயமாக உங்களுடைய சப்போர்ட்ஸ் எங்களுக்கு வேண்டும். அந்த அடிப்படையில் நிச்சயமாக வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையிலும் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று நிச்சயமாக நீங்கள் கடைசியில் கூறவே வேண்டும். துணிந்தர நிகழ்ச்சியை பற்றி நினைக்கின்றீர்கள். யா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் நியூஸ்லாம் உங்களுக்கு தேங்க் பண்ணணும். ஆக்சுவலி நீங்கள் என்னையோடு பேச போகல, எனக்கு தமிழ் ஒரு ப்ராப்ளம், எப்பயும் ஒரு தமிழ் பேசுகிற ஒரு ப்ராப்ளம். பட் நான் உங்களோட கதைக்கு போகல, நீங்கள் என்னைக்கு வந்து சொன்னீங்க அது பிரச்சனை இல்லை, லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பேச எழுமான மாதிரிக்கு நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு விலங்கல்லாட்டி மற்றன்னு கேளுங்க, அந்த மாதிரி ஒரு கரேஜ் ஒன்று தந்து சொல்லி வெரி கம்ஃபர்டபுளாக உங்களோட இன்டர்வியூக்கு எனக்கு ஃபேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் உங்களுக்கு தருவேன். அதே போல உங்களோட இந்த உங்களோட இந்த நீங்க இந்த மாதிரி லேடிஸ் மோட்டிவ் பண்றதுக்கு அது மிச்சம் நல்ல என்ன மிச்சம் லேடிஸ் செய்யற சர்வீஸ்கள் யாருக்கும் தெரியாது. அப்ப இந்த மாதிரி சர்வீஸ் செய்யறவங்க ஒரு ஒரு ஏரியால இருக்கிற ஆட்களை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றதால நிறைய ஆட்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களை மீட் பண்ணி அவங்களுக்கு தேவையான தேவைகள் செஞ்சு கொள்றதுக்கு. அதோட நன்மையும் உங்களுக்கும் உங்களோட டிவிக்கும் உங்களோட குரூப்புக்கு எல்லாத்துக்கும் அது கட்டாயம் கிடைக்கும். இதெல்லாம் ஷேர் பண்ண சொல்லி நாங்க எல்லாரும் ஒரு ஒரு விதமான ஒரு கோல்ஸ்ல நாங்க ஷேர் பண்றோம். சோ கட்டாயமா எங்களுக்கு அல்லா கிட்ட அந்த ரிவார்ட் கட்டாயமா எங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக. நிச்சயமாக உங்களை போன்றவர்களுடைய அந்த சேவை என்பது எங்களை போன்ற பெண்களுக்கு அத்தோடு எங்களுடைய நாட்டிற்கு நிச்சயமாக தேவை மேம். நிச்சயமாக நீங்கள் இன்னும் நிறைய சேவைகளை செய்ய வேண்டும். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பெற்றோர்களுக்கும் அந்த பலன், அந்த நன்மைகள் போய் சேர வேண்டும் என்றும் நாங்கள் நிச்சயமாக பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் மேம். Thank you very much. எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய துணிந்தர நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்தமை ஏற்றும் நிச்சயமாக நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி மேம். நிச்சயமாக மனதார் நாங்கள் வாழ்த்துகின்றோம். கூறுங்கள் மேம். Thank you very much. Welcome. அதே போல நீங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்ததுக்கு thank you very much. நன்றி மேம். நிச்சயமாக YWMA இயக்கம் மென்மேலும் வளர்ந்து பலதரப்பட்ட சேவைகளையும் செய்து கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நேர்களை நீங்கள் இணைந்திருந்த துணிந்திர நிகழ்ச்சியின் ஊடாக இன்றைய அதிதி சகோதரி ஃபவாசா தாஹா அவர்கள், YWMA இயக்கத்தின் தலைவர், எங்களோடு இணைந்து நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களின் சேவைகளில் இருந்து நீங்களும் அவர்கள் தொடர்பு கொண்டு அவர்களுடைய இயக்கம் மூலம் நிறைய பலன்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் ஒரு துணிந்திர நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்ளும் நான் நுசைலா பதி தினத்துடன் தயாரிப்பாளர் சகோதரர் ஜே எம் பாசித் அவர்களையும் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள மறந்துவிட்டோம். முதன்முறையில் இணைத்துக் கொண்டு விடை பெறுகின்றோம். நன்றி. ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். அனுசரணை வழங்குவது